நான் ஒன்று தான் எடுப்பேன், அதுக்கப்புறமா நம்ம டீம் கேவலமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ உன்னை நம்பி தான் போகிறோம் அப்படின்ட்டாரு. ஏன் மேலே ப்ரெஷர் போட்டார். படிப்பு நம்மளுக்கு ரொம்ப ஏறல, ஸோ அதனால் அவங்க விட்டாங்க. வின் பண்ணால் நீங்கள் மேலே, தோத்தா நீங்கள் கீழே. தட் இஸ் இது வந்து சொசைட்டியோட ஐஸ். நேஷ்னல்ஸ் வரணும், ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப் டைம்லாம் இருந்தது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நேஷ்னல் லெவலில் வந்ததுக்கப்புறமா கண்டினியூஸ் நம்பர் ஒன் பிளேஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் 9 டைம்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நீங்கள். அந்த ரெக்கார்டை வந்து நான் எப்பவுமே பிரேக் பண்ணணும்னு ஒரு எய்ம்லேயே நான் விளையாடுனதில்லை. ஓகே. ஏன்னா அது 8 டைம் நேஷ்னல் சாம்பியன் ஆனது வந்து எனக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சிருந்தது வந்து கமலேஷ் மேத்தா. ஓ, எனக்கு அவருக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை. அவர் கேமுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணுறாரு இப்போ கரண்ட்லி ஆஸ் அ கோச், ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஸ் அ செலக்டர். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ ஐ நெவர் வாண்டட் டு பிரேக் தட் ரெக்கார்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்ற இல்லை இது ஆகிடுச்சு. இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2003 வின் பண்ணேன். அப்போது ஃபஸ்ட்டு ஆஸ் அ யங்ஸ்டர் ஐ வான் இட். அண்ட் அதுக்கப்புறமா 6-10 வரைக்கும் ஐ வான் இட் ஃபார் 5 டைம்ஸ், 6, 7, 8, 9, 10 அஞ்சு வருஷம் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணேன். அந்த ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன் ஆஃப் வின்னிங் 5 நேஷ்னல் டைட்டில்ஸ் கண்டினியூஸ்லி. பட் அந்த பீரியடில் வந்து நான் வந்து ஐ வாஸ் வே பெட்டர் தென் ஆல் தி அதர்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த டைமில் நான் தோக்குறதுக்கு இதுவே இல்லை, சான்சஸே இல்லை. இருக்கும். ஸோ நான் வந்து இந்தியாவில் ஒரு மேட்ச் விளையாடுனேன், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. ஸோ அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் யூனோ நான் ஃபேவரட்டாக இருந்தேன், நான் உள்ளே வருவேன், டைட்டாக போவோம், இட்ஸ் நாட் லைக் அப்படியே ஈஸியாக வின் பண்ணுறது இல்லை. பட் இந்த எண்ட் நான் வின் பண்ண நல்ல ஃபார்மில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பிரேக் வந்துச்சு. ஏன்னா ஐ வென்ட் இன் டு யூரோப். ஸோ அங்கேயே வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் இருப்பேன். 10 மாதம் அங்கே இருப்பேன்னா 10 மாதம் நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், 2 மந்த்ஸ் தான் இந்தியாவில் இருப்பேன். அந்த 2 மந்த்ஸ் இருக்கிறது கூட பிகாஸ் நான் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 நாள் வீட்டில் இருந்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய இங்கே இல்லை. ஸோ எவ்ரி டைம் ஐ கேம் டவுன் ஃபார் த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸ் ஐ வாஸ் நாட் ஐ ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, ஐ நாட் ஃபிட் இனஃப், அண்ட் த யங்ஸ்டர்ஸ் வேர் ஆல்சோ பிளேயிங் வெல் அந்த டைமில். ஸோ ஒரு 5 இயர்ஸ் கேப் இருந்தது, நான் வின்னே பண்ணல. அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸை திருப்பியும் தொடர்ந்து வின் பண்ணேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் நான் தான் பெஸ்ட். தேர் அதர் குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வர்க் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் 9th டைம் வின் பண்ணது தான் ஐ திங்க் தி க்ளோசஸ்ட் எவர் ஐ பிளேட். ஜி சத்யன் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்த 9th டைம். ஸோ இந்த ஃபைனல் விளையாடுற முன்னாடி நான் 8 டைம்ஸ் ஆயிட்டேன். நான் வின் பண்ணா ஐ ஹேவ் அ ரெக்கார்ட். சத்யன் வின் பண்ணாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் இருக்கும். அவர் இது வரைக்கும் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்லை. அவர் காமன்வெல்த்தே வின் பண்ணுறாரு, காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட்டு எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்காரு. நேஷனல் இது ஸோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நான் என்ன வென்ட் இன் த டோர்னமெண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் தட், ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு கோ இன் டு த டோர்னமெண்ட் திங்கிங் ஆஃப் வின்னிங் தட் ரெக்கார்ட். ஸோ நான் ஜஸ்ட் வென்ட் இன் ஆஸ் அ யூஸ்வல் டோர்னமெண்ட் மாதிரியே போனேன். பார்த்தா நான் அங்கே போய் பார்த்தேன்னா வந்து எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அம்பையர்லேருந்து ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாருமே 9 டைம் வின் பண்ணுவோம் ரெக்கார்டு நீ பிரேக் பண்ணலாம் அது. ஸோ இட் காட் டு மீ அண்ட் காட் லாட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஐ கால் மை யங்கர் பிரதர் ரஜத், ஹீஸ் கரண்ட்லி டேக்கிங் கேர் ஆஃப் மீ அஸ் அ கோச். ஸோ அவனை ஃபோன் பண்ணி டேக் த நெக்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வா, 2 மேட்ச் தான் இருக்குது ஆனாலும் நீ வா. அவன் வந்தான் ஜஸ்ட் பிகாஸ் ஏன்னா யூ ஹேவ் சம்படி டு டாக் டு, அந்த அந்த ப்ரெஷர் வந்து நீ வெளியே எடுக்கணும். We have to take it out. ஸோ அது எப்படி வெளியே எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். எனக்கு ஐ ஃபெல்ட் நான் அவன் என் பக்கத்தில் இருந்தான்னா நான் ஐ ஃபீல் பெட்டர். ஸோ இட் ஃபெல்ட் பெட்டர் லக்கிலி. அண்ட் ஒன் இட் இன் த க்ளோசஸ் ஆஃப் த மார்ஜின்ஸ். 7th செட்டில் 14-12 வின் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிட் சேட் ஆஃப்டர் த மேட்ச் ஃபார் சத்யன்.
பேச்சு வந்து சத்யன் தான் பண்ணுவார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க எந்த டைட்டில் உனக்கு ரொம்ப மெமரபிள் அப்படின்னும் போது எவ்ரி டைட்டில் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு அந்த இது இருக்குது, நைன்த்தில் இந்த சொன்ன கதை இருக்குது, செவன்த்தில் சிக்ஸ் டைட்டில்ஸ் வின் பண்ணிட்டேன், செவன்த் வந்து அஞ்சு வருஷம் அப்புறமா அடிக்கிறேன். ஸோ அந்த ப்ரெஷர் இருந்தது, ரொம்ப வருஷம் வின் பண்ணவே இல்லை இந்தியாவில், பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ரைட் மீ ஆஃப், அந்த டைமில் வின் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு கேம் வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணும், எவ்வளோ சேஞ்ச் பண்ணும். ஸோ வின்னிங் லூசிங் ஸ்போர்ட்ஸில் அது ஒரு இட்ஸ் த ஹார்ட் ஹார்ஷ் ட்ரூத். வின் பண்ணால் நீங்கள் மேலே, தோத்தா நீங்கள் கீழே. தட் இஸ் இது வந்து சொசைட்டியோட ஐஸில், நம்மளோட ஐஸில் வந்து நம்மளோட நோக்கத்தில் வந்து நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. வின் பண்ணாலும் தோத்தாலும் அடுத்த நாள் காத்தால ப்ராக்டிஸ் ஹாலில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்க நினச்சிட்ருப்பாங்க அவங்க தோத்துட்டாங்கன்னா ஓகே ஃபைன் ஆகும், அவங்க ரெஸ்ட் எடுத்துருவாங்க, இல்லை அவர் மேபி இட்ஸ் டைம் டு ரிட்டையர் சரியாகிறதில்ல அப்படின்ற ஒரு இது. இப்போ தோனி பற்றி நீங்கள் அப்படி தானே பேசுகிறீங்க, அவர் வேர்ல்ட் கப் அவ்வளோ நல்லா ஆனாலும் நீங்கள் வந்து ஒருபடி லைக் சரியில்லை ஸ்லோ ஆகிட்டாரு அப்படின்னு ஸ்லோ ஆகிட்டு. ஜென்ரலாக வந்து பீப்புளோட திங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு டோட்டல் ஃபியூச்சரே அவங்க டிசைட் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கு. பண்ணால் தூக்கி வச்சுருவாங்க அப்படியே இருக்குவாங்க. ஸோ நிறைய டோர்னமெண்ட்ஸ் நிறைய கேம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ யூடிடி கிளப் பற்றி நம்ம பேசி ஆகணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக அது ஒரு ஃபேன்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு முடியும். ஏன்னா நான் வந்து 2005 யூரோப் போயிட்டேன், ஏன்னா 2003 வின் பண்ணேன் இந்தியாவில், 2004 ஐ ஸ்டார்ட் பிகமிங் கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்தியாவில் எனக்கு காம்படிஷன் இல்லை அண்ட் ப்ராக்டிஸும் சரியில்லை. ஸோ நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் யூரோப் போய் ஆகணுன்ற சூழ்நிலை வந்தது. ஸோ யூரோப் போயிட்டேன் 2005 யூரோப் போயிட்டு அங்கே ஏன்னா யூரோப்பில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய மேட்சஸ் நடக்கும், எவ்ரி வீக்கெண்டில் மேட்ச் நடக்கும் அண்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இட்ஸ் எ ஹோல் இயர் ப்ராசஸ் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம 6 தான் விளாடும், 6-7 தான் விளாடுவோம், மீதி டைம் வந்து ஜென்ரலாக என்னென்னா ஆஃப் சீசன் வந்துடும், ஆஃப் சீசனில் அவ்வளோ விளாட மாட்டாங்க, ஏன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அங்கே போயிட்டேன். அங்கே போய் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஜர் ஆகும், த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபெனாமினல். Okay. But அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்போஜர் வந்து யூடிடி இஸ் கிவிங் டு த யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம எங்கேயும் வெளியே போகாதில்ல. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் வாட் யூடிடி ஹேஸ் டன் ஃபார் இந்தியன் டேபிள் டென்னிஸ் கிரியேட்டிங் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஜர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெல் வித் இன் த கண்ட்ரி அண்ட் த கிட்ஸ் ஆர் பீங் பெய்ட் ஃபார் தட். இப்போ நாங்கள் பிளேயர்ஸ்லாம் வந்து விர் பீங் பெய்ட் ஃபார் தட். நான் யூரோப் போனால் நான் தான் பே பண்ணி போகணும் அங்கே. ஸோ இப்போ ஆப்போசிட், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ யூடிடி ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபைண்ட் டேலண்ட் ஃபைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சத்யன், மணிகா பத்ரா. ஓகே, இவன் பேர் இப்போ நான் ஒரு அது லீடிங் நேம்ஸ் இந்த ஸ்போர்ட். நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா மானவ் டக்கர், அர்ச்சனா காமத். 19 வயசு தான் ஆகுது, பட் ஆல்ரெடி இவங்க தான் நெக்ஸ்ட் டேலண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யூடிடி வருஷம் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்குது. அட் சேம் டைம் டு பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு வந்து அவங்களோட நம்ம டீம்மேட்ஸாக இருந்து நம்ம ப்ராக்டிஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவங்களோட மேட்ச் விளாட்றோம், அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அது தெரியுது. இந்த 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 ரீசன்ஸ்க்காக தான் நான் யூரோப் போனேன். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜெர்மனியில் வந்து 2009 நான் ஜெர்மனியில் விளையாட்டுருக்கேன். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து நான் வந்து வேர்ல்டு நம்பர் 1 டிமோ போல், எக்ஸ் வேர்ல்டு நம்பர் 1 டிமோ போல் அப்படின்ற அவரோட அந்த அவர் டீமில் நான் விளையாடுறேன். ஸோ அவங்ககிட்ட நம்ம அவங்களோட ஆன் டேபிள் ஆஃப் டேபிள் ஆட்டிடியூடு வச்சு நம்ம கற்றுக்கிறது நிறைய இருக்குது. அவங்களோட பேசினாலே யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவங்க எப்படி ஹவு டு தே டேக்கிள் அப்டக்கிள்ஸ், அவங்க ப்ராக்டிஸ் எப்படி பில்ட் பண்ணுறாங்க, மேட்சஸில் அவங்களோட மைண்ட் செட் என்ன, அது இது நம்ம க்ளோஸ் குவார்டர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஜர் வந்து இங்கே நம்ம யூடிடியில் அது நம்மளுக்கு கிடைக்குது. வேர்ல்டு நம்பர் 8 வராங்க, வேர்ல்டு நம்பர் 10 வராங்க, விமன்லேருந்து வேர்ல்டு நம்பர் 4 கூட வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸை வந்து க்ளோஸ் குவார்டர்ஸில் பார்க்கும்போது யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் டேக்ஸ் டு பி ஆன் த இடத்துலன்னு. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி
இது அவங்க யங்கர் ஸ்டேஜஸில் எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இது வென் வி லுக் அபோ லுக் அட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கும் யூனோ வி கெட் மோர் கிளாரிட்டி நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் போகணும் எப்படி பண்ணணும். சீரியஸ்லி இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் சொல்லணும், ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சூப்பர் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க டேபிள் டென்னிஸ் ஆனால் இப்போ ஒரு நல்ல பூம் வந்துருக்கு, எல்லாருமே டேபிள் டென்னிஸ் பற்றி பேசுகிறாங்க, அது எதனால காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் யூடிடி அப்படின்னு. அட் த சேம் டைம் வந்து டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க 2016 நாங்கள் நாலு ஃபோர் பிளேயர்ஸ் பிளேட் ஃபார் இந்தியா தி ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நாங்கள் நாலு பிளேயர் விளாண்டோம். எப்பவுமே வந்து ரெண்டு இல்லைன்னா மேக்ஸிமம் மூணு தான் ஆடிக்கிறாங்க, 92 மூணு பேர் ஆடிக்கிறாங்க, 2016 நாலு பேர் விளாடணும். ஸோ அதனால ஃபண்டிங் எங்களுக்கு பெட்டர் ஆகிடுச்சு. அந்த ஃபண்டிங்கை வந்து டிடிஎஃப் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து பிளேயர்ஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு வேண்டிய எக்ஸ்போஷர் அண்ட் ட்ரைனிங் கேம்ப்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கவர் பண்ணாங்க. அதே டைமில் யூடிடியும் வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து டேபிள் டென்னிஸோட லெவலே வந்து நல்லா தூக்கி. சென்னை லயன்ஸ் வந்து இந்த வருஷம் யூடிடியை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய பிக் ஃபேன் ஒருத்தர் இருக்காராமே, எங்கே போனாலும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி சேரப் பண்ணி உங்களை வின் பண்ண வைக்காம விட மாட்டான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த தேர்ட் சீசன் ஆஃப் யூடிடியில் வந்து தான் நான் ஐ வி ஒன். ஆக்சுவலாக இது லாஸ்ட் டூ இயர்ஸ் என்னோட டீம் வந்து நல்லாவே பண்ணல, நாங்கள் பிளே ஆஃப் கூட போகல. ஆனால் இந்த வாட்டி சென்னைக்கு விளையாடும் போது வி ஒன் இட். ஸோ அந்த எல்லோ ஜெர்சி போட்டு சென்னைக்காக விளையாடும் போது வாஸ் சூப்பர், ஒரு நல்ல அந்த சென்னை கனெக்ட். ஏன்னா இப்போ ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா ஜானுஷ் அண்ட் சமீர் பரத்ராம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ தேர் இங்கே ஐஸ்வர்யா ஜானுஷ் அவங்க சொல்லுறது இல்லை, சமீர் பரத்ராம் கூட இங்கே இங்கே மெட்ராஸ் அவர் தான். அண்ட் ஹீ இஸ் வெல் கனெக்டட் வித் டேபிள் டென்னிஸ் அண்ட் இது. ஸோ ஹீ அவர் தான் மெயினாக சூஸ் பண்ணதே டீம், மெயினாக தமிழ் கனெக்ட் இருக்கணும். ஸோ சரத் என்னதான் நான் டீம் கலர் அவங்க சூஸ் பண்ணும்போதே வந்து ஜென்ரலாக டு த வைஸ் பிக் வுட் பி வந்து ஃபாரின் உமன் எடுக்கிறது தான். ஏன்னா ஃபாரின் உமன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இந்த யூடிடி. ஸோ ஃபாரின் உமனை நம்ம கரெக்டாக எடுக்கணும் அவர். ஸோ அதெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு நான் உன்னை தான் எடுப்பேன், அதுக்கப்புறமா நம்ம டீம் கேவலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ உன்னை நம்பி தான் போகிறோம் அப்படின்ட்டாரு, ஏன் மேலே ப்ரெஷர் போட்டார். ஸோ பட் நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு நல்ல டீம் பாண்டிங் அண்ட் நல்ல எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருந்தாங்க, நல்லா விளையாட்டுருந்தோம். ஸோ ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு பிளே ஆஃப் செமிஃபைனலில் நாங்கள் ட்ரெய்லிங் 1-5 டவுன் இருந்தோம் கோவா கூட. கோவா தான் இந்த வருஷம் யூடிடி சீசன் 3 அவங்க தான் பெஸ்ட் டீம், நாங்கள் வின் பண்ணோம். ஆனால் இப்போ கேட்டால் கூட அவங்க தான் பெஸ்ட் டீம். ஏதோ 1-5 ட்ரெயில் பண்ணிருந்தோம், அங்கேருந்து அந்த மேட்சை டேர்ன் பண்ணோம். அந்த மேட்சுக்கு வந்து எங்களோட லக்கி மாஸ்காட் வந்து விஜய் எஸ் தாஸ் சார், அவர் வந்தார் அந்த மேட்சுக்கு. அவங்க வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த இதில் வந்து மேட்ச் பார்க்க வந்தார். அவர் அதுக்கு முன்னாடி டிடிலாம் அவ்வளோ பெருசாக பார்த்தது இல்லை. ஸோ அந்த மேட்ச் வந்தார், அவர் மாதிரி ஒரு ஃபேனு ஒரு ஒரு இதுக்கும் கத்தி ஊரை கூட்டி அப்படியே செம்ம இது. அண்ட் அவர் த்ரூ த நைட் அண்ட் இன் டு த ஃபைனல் ஆல்சோ அவர் ஃபுல்லாக, அவர் ஆக்சுவலாக கிளம்ப வேண்டியதாக இருந்தது சண்டே, அவர் இருந்து அடுத்த ஃபைனலை பார்த்து எங்களோட ஆஃப்டர் பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் போனார் அவர். ஸோ அவரை மாதிரி ஒரு ஃபேன் ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு. அவர் மாதிரி சென்னை லயன்ஸ் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். திரும்பி பார்த்துருப்பீங்க, யார் பார்த்து இப்படி சேர பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லாங் ஹேர்லாம் இருந்து அதுக்கு ஃபேன்ஸ்லாம் இருந்து அதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டோரிலாம் தெரிஞ்சுக்காமல் நாங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பாங்க பேண்ணா ஏன் கட்டுறேன்னு, இப்போ கேட்பாங்க. பேண்ணா வந்து என்னோடய ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போது டேபிள் டென்னிஸ் அப்படின்னா வந்து அந்த உயரமாக இருக்கிற பையன் தலை கர்ச்சீஃப் கட்டினாடு அந்த அதுதான் தட் இஸ் அதுதான் தலை கர்ச்சீஃப் கட்டுறது தான், பேண்டனா கூட கிடையாது கர்ச்சீஃப் தான். 2006 வின் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி அவரே தான் இதுதான் கிடையாது. ஏய் நான் உன்னை டிவியில் பார்த்துருக்கேன் கர்ச்சீஃப் கட்டினேன்னா அடுத்த தலை அப்படின்னு. ஆமாம் சார் கர்ச்சீஃப் தான் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் தென் லாங் ஹேரோட இது வந்து 2005 யூரோப் போனேன், போகும்போதே முடி வெட்டாமல் போயிடும் அவசரத்தில். ஓகே, அங்கே போய் பார்த்தா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, 4000 ரூபாய் இருக்குது முடி வெட்டுறதுக்கு. ஓகே சரின்னு அப்படியே விட்டேன், ஒரு 6 மாதம் வரல இந்தியாவுக்கு வரல, அப்படியே விட்டேன். ஓகே
இந்தியாவுக்கு வரும்போது அந்த டைமில் வந்து லாங் ஹேர் வாஸ் பிக்கிங் அப் அண்டு எனக்கு வந்து டென்னிஸ் பிளேயர்ஸ் ஃபெடரரோட பெரிய ஃபேன் நான். ஓகே. ஸோ அவர் அந்த டைமில் லாங் ஹேர் அண்ட் பேண்டனா வச்சுருந்தார். அவர் அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங் ஹேர் அவுட் ஆஃப் இது நெசசிட்டி அப்போது இது இல்லை உண்மையிலேயே அதுதான் ரீசனா முடி வச்சு ஆரம்பிச்சதுக்கு அதுதான் ரீசன். அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த டைம்ல எல்லாருமே யாராவது கேட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவீங்க லாங் ஹேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மாவே கேட்பாங்க என்ன சொல்லுவீங்க நீங்க ஒன்றும் இல்லை என்ன சொல்ல முடியும் எனக்கு பிடிச்சிருக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை அப்படின்னு ஏன்னா மெயின் இது வச்சா அந்த டைம்ல தான் வைக்க முடியும் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் வைக்க முடியாது சரி வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஐ யூஸ் டு இது ஓகே அது அப்படியே சிக்னேச்சர் ஆயிருச்சு உங்களுக்கு பட் தி பேண்ட் நவ இப்போ நவ தட் தி ஹேர் இஸ் ரிசீடட் இல்ல கொட்டுது ஆட்டோமேட்டிக்கா ஓகே சோ அந்த இதுல வந்து பேண்ட் நான் ஸ்டில் வச்சிருக்கேன் ஏன்னா விளையாடும் போது ஸ்டில் ஒரு அது ஒரு ஸ்டைல் க்வெஸ்சன்டா இருக்கு அண்ட் மை ஐடென்டிட்டி மெயின் இது ஸோ ஐ ட்ரை டு மேட்ச் மை பேண்ட் அது இப்போ சென்னை லயன்ஸ் விளையாடும் போது எல்லோ தான் போட்டு விளையாடிருந்தேன் இந்தியாவுக்கு விளையாடும் போது ப்ளூ போடுவேன் ஏன்னா இந்தியாவோட கலர் டிஷர்ட் கலர்ஸ்லாம் ப்ளூ அதனால் ப்ளூ போடுவேன் அந்த மாதிரி ஒரு ஐ ஜஸ்ட் ட்ரை டு மேட்ச் நிறைய கலர்ஸ் வச்சிருப்பீங்களா நிறைய வச்சிருக்கேன் ஒரு 50 கிட்ட வச்சிருக்கேன் கேம்காக எப்பவுமே ரைட் த்ரூ என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது சின்ன வயசில் இங்கே அப்பா கோச்னால ஃபேமிலி சைட்லேருந்து இட் இஸ் எங்கள் அம்மா வந்து ஷீ ஃபாலோட் ஆன் லைக் நான் டெசிஷன் எடுத்தேன் ப்ரொஃபஷனலாக ஆடணும் அப்படின்ற இதில் வந்து அவங்க ஸ்டில் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க அவங்களால முடிஞ்சது அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகணும்னா தென் ஒய்ஃபோட சப்போர்ட் வேணும் ஏன்னா இப்போ வந்து எஸ்பெஷலி எனக்கு வந்து 2 பசங்க பொண்ணு வந்து 8 வயசு பையன் வந்து 2 வயசு ஸோ இப்போ அவங்கள பார்த்துக்கணும்னா சம்படி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் தேம் வைல் ஐ எம் அவே யாராவது ஒருத்தர் இருக்கணும் ஸோ ஒய்ஃப் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபேமிலி எடுத்துக்கிறார் அண்ட் ஐ எம் கோயிங் டு பிளே ஸோ இது ஃபெடரர் சொன்ன மாதிரி தான் ஃபெடரர் வந்து நிறைய பேர் கேட்டு நான் எவ்வளோ வருஷம் விளையாடுவேன் அவர் சொன்னார் as long as my wife lets me play ஏன்னா the moment she says pack your bags it is pack your bags ஒன்றும் எல்லாம் லைஃப்லேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது வந்து அதுக்கு அஃப்கோர்ஸ் அது ஏன்னா தே ஆர் டேக்கிங் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஃபேமிலியில் ஸோ அது அவங்க அவ்வளோ கிளியராக ஹேண்டில் பண்ணுறதுனால தான் என்னால் ஃபுல் ஃபோக்கஸ் என்னால் இங்கே பண்ண முடியுது கண்டிப்பாக பட் அட் த சேம் டைம் நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் அவங்களும் என்ன மிஸ் பண்ணுவாங்க நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போது எங்களுக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆகுது கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 வருஷம் கூட சேர்ந்து இருந்துருக்க மாட்டோம் நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் வந்து சேர்த்து போட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் அது கஷ்டம் அண்ட் மோர் ஸோ ஃபார் த கிட்ஸ் இப்போ வந்து பொண்ணு 8 வயசு ஸோ ஹரி அவளுக்கு அறிஞ்ச வயசு பையனுக்கு 2 வயசு ஓகே அவன் ஒரு நல்ல மறந்து போயிடுவான் பட் ரொம்ப மிஸ் பண்ணுறது பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இப்போ பட் ஆஸ் த கிட்ஸ் க்ரோ அப் அவங்களும் இப்போ 2-3 வயசு இவனுக்கும் ஆயிடுச்சுன்னா இவனுக்கும் தெரியும் நான் இருக்கும் போது ஃபுல்லாக என்னுடைய எப்போ ஸோ ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்து நான் வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணு கேட்பேன் எப்போ திருப்பி கிளம்ப போறீங்கன்னு அவங்ககிட்ட சொல்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் அவங்களுக்கும் இட்ஸ் பெட்டர் தே ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் டு நோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாருன்ற ஒரு இது இன்னும் கூட நாங்கள் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க நீங்க தான் அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி வந்தீங்களா இல்லை லைக் யூ அரேஞ்ச் சம்மன் என்ன வேணும்
ஸோ பொண்ணே வந்து பையனுக்கு எழுதிடுவான் அவனுக்கு என்ன. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணி கொடுக்குறது தான். ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய பிரதர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் கால் பண்ணி கூப்பிட்டெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் பேசியிருந்திருக்கீங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? என்னோட பிரதர் வந்து இப்போ என்னோட மெயின் கோச்சாக இது பண்ணிட்டுருக்காரு. ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோட ஸ்பேரிங் பார்ட்னர், அதுக்கு முன்னாடி என்னோட காம்படிட்டர். ஓகே. ஸோ அப்படிலாம் we've been through சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி, அண்ட் ஹீ ஹேட் டு குவிட் டியூ டு அ ஷோல்டர் டிஸ்லொகேஷன், ஷோல்டர் ப்ராப்ளம் வந்தது. அதனால் அவர் குவிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு வீடியோ அனலிஸ்டாக வந்து காமன்வெல்த் கேம்ஸ் 2010 வந்தார், ஒலிம்பிக் கேம்ஸ் போனார் 2012. ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ அனலிஸ்டாக ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்போ கோச் இஸ் த அப்பப்போ இந்தியன் டீமோடையும் வருவார், பட் மோஸ்ட்லி அவரோட கோச்சிங் சென்டர் அங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட இப்போ ராஜத்தோட ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், ஏன்னா சின்ன வயசுலேருந்து தெரியும், வி நோ ஹவு ஈச் ஆஃப் அஸ் ஒர்க் அண்ட் இது மென்டல் பார்ட்டில் நிறையவே தெரியும். ஹீ நோஸ் வென் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன், நான் எம் ரிலாக்ஸ் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன், அதுக்கு அவர் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணுன்ற ஒரு இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை அப்பப்போ யூனோ ஐ ஆஸ்க் ஹிம் டு கம் ஃபார் மேட்சஸ். அண்ட் இப்போ இருக்கிற ட்ரைனிங் கேம்பில் கூட ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் டு கம் அண்ட் ஜாயின், ஈவன் தோ ஹி டசன்ட் நீட் டு ஜாயின், பட் ஹி இஸ் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் மீ. அம்மா வந்துட்டு உங்களை வந்து அகாடமிக் சைடில் தான் பார்க்கணும், அதாவது இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் தான் படிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு தாட் அவங்க சைடில் இருந்து. படிப்பு நம்மளுக்கு ரொம்ப ஏறல, அதனால அவங்க விட்டாங்க. இல்லை இப்போ ஏதாவது சொல்லியிருக்காங்களா படிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம வேற லெவலில் இருக்கோம் அப்படின்றதுனால ஷில் பி ப்ராவுட் ஆஃப் யூ. ரெண்டு பேரும் நல்லா செட்டில் ஆயிருக்கோம். ஓகே, நல்ல ஸ்போர்ட்ஸ்னால தான் இந்த லெவலுக்கு இந்த லெவலில் இருக்கோம். ஸோ அதனால ஸோ சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வேற லெவலில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்பா கிட்ட வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஃபன்னாக இருக்குமா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஐயோ கோச் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸ்ட்ரிக்டாக தான் வந்துருக்காரு. ஓகே, அந்த இது வந்து அப்பா கோச் அந்த ரோலை ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆஸ் அன் அப்பா அண்ட் அ கோச் நம்ம பசங்களுக்கு ஏதாவது சொன்னோம்னா தே டேக் இட் அஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் அது ரொம்ப பயங்கரம். நம்ம அதே திருப்பி சொன்னோம்னா இதே தான் திருப்பி சொல்லுங்க அப்படின்ற ஒரு இது கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம திட்டுறோன்ற ஒரு இது இருக்கும். அதே கோச் சொன்னாங்கன்னா அது சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா அந்த ரோலை வந்து கோச்சோட ரோலை வந்து நிறைய எங்கள் சிதப்பாயிட்ட கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் விற்கிற டாக் பேக் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் திரும்பி பேசுவோம். அங்கே இப்போ திருப்பி பேச முடியாது, மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெயின் அவருக்கு என்னெல்லாம் சொல்லணும் கேம் ரிலேட்டடாக நிறைய சொல்ல வேண்டியது வந்து அங்கே அவர்கிட்ட சொல்லிடுவார், அங்கேருந்து வரும் எங்களுக்கு. ஸோ அண்ட் வீட்டில் கூட கொஞ்சம் அம்மாவும் கொஞ்சம் இது பண்ணி வைப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அவ்வளோ டேபிள் டென்னிஸ் பற்றி ரொம்ப வீட்டில் பேசிக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி காலத்தால் சாயந்தரம் நீங்கள் கிளப்பில் அதுதான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து அவங்க படிக்கிட்டோம் அந்த இதில் அவங்க கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ that role I think எங்கள் அப்பா what he went through is a difficult task. ஏன்னா emotional as a coach you cannot be so emotionally attached. நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும் அதை கண்டிப்பாக. பட் அட் த சேம் டைம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த ரோல் இல்லை, கோச்சோட ரோல் இல்லை, தென் அப்பா ஆகிடுறாரு. ஸோ அந்த கோச்சோட ரோலும் ரொம்ப ரொம்ப நேரம் ஸ்டிக்கான் ஆக முடியாது. ஸோ அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக. நான் ஒன்றுதான் எடுப்பேன், அதுக்கப்புறமா நம்ம டீம் கேவலமா இருந்தா கூட பரவாயில்ல, நீ உன்னை நம்பி தான் போறோம் அப்படின்றாரு. ஏமல பிரஷர் போட்டாரு. படிப்பு நம்மளுக்கு ரொம்ப ஏறல, அதனால அவங்களும் விட்டாங்க. வின் பண்ணா நீங்க மேல, தோத்தா நீங்க கீழே. தட் இஸ் இது வந்து சொசைட்டியோட ஐஸ். Switch2Sports சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை மறந்துடாதீங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.